ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவேரும்புகள். நான் உங்கள் மனோஹன் பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, சிக்கன் வச்சு சிக்கன் பக்காவடா செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோருக்கும் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனும், சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமும், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனும், கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் ரெண்டும், பச்சை மிளகாய் ஒன்றும், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூனும், கடலை மாவு ஒரு வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாதி லெமன், கொத்தமல்லி, இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, இப்போ இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு, இது பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து துண்டாகவும் போட்டுக்கலாம். நான் பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று, காஞ்ச மிளகாய் ரெண்டு, இதை வந்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சிக்கனில் நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுடலாம். அப்புறம் நம்ம அரைச்சோம்ல வெங்காயம்லாம், காஞ்ச மிளகாயெல்லாம், அது பேஸ்ட்டை போட்டுடலாம். கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், இது வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, லெமன் வந்து ஒரு அரை ஒரு ஸ்பூன் வர மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன், வேணும்னா போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் சூடானோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை, போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாலாம் கலையாமல் இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும். நல்லா ஃப்ரை ஆனோன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பாருங்கள், சிக்கன் பக்காவடா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பக்காவடா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.